வெல்கம் டு நியூ லீஃப் சேனல். வாங்க இப்போ நம்ம லெஜண்ட் ஆஃப் ஃபேயோட 6th எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் ஃபஸ்ட் சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து மூசியாவை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அவரை வந்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு அவங்க வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் செங்ஃபை வந்து ஃபெய் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து போய் பேசு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க சொல்லாங்க, நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபமாக போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவர் வந்து திட்டுறாரு, இந்த மாதிரி உனக்கு லீஷனுக்கும் வேலையே இல்லையா, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியா, ரெண்டு பேரும் மலையில இருந்து இங்க வந்தீங்க, வந்ததுக்கு அப்புறம் சும்மா இல்லாம வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு அவர் வந்து கோபமா பேசுறாரு. அதுக்கு உடனே ஃபெய் வந்து சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து லீஷங் தான், ஏன் தப்பு எதுவுமே கிடையாது, பாரு அவன் எங்க இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது, இந்த வாட்டி அம்மா கிட்ட போனோன்னு வந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன், அப்புறம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. நீ வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆனா வந்து எதுவுமே பண்ணாத மாதிரியே வந்து பேசுறல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. மனசுக்கு பிடிச்சவங்க அதுக்கு உடனே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ கூட தானே கழுத்துல போட்டிருக்க அப்படின்னு, இது வேற, இது வந்து எங்க அப்பா எனக்கு கொடுத்தது அதனால நான் போட்டிருக்கேன், பரவாயில்ல நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லாம அப்படியே வந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சூச்சு வந்து சரி உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கன்னு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை பத்தி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீ அங்க போய் பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும் 48 ஸ்ட்ராங்ஹோல்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க வந்து பெருமையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சூச்சு கேக்குறாங்க, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு, உங்களை பார்த்தோன்ன வந்து நானும் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்தே கத்துக்கணும் அப்படின்னோட, ஆமா ஆமா கரெக்ட், நீங்க சின்ன வயசுல இருந்தே கத்துட்டு இருந்திருப்பீங்கல்ல, ஆனா என்னாலதான் இப்ப முடியாது இல்ல அப்படின்ட்டு சூச்சு வருத்தப்படுறாங்க. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, நீயும் வந்து இப்ப கூட கத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னோன்னு அட்லீஸ்ட் வந்து நான் கத்துக்கிட்டேனா வந்து என்னையாச்சும் நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்ல அப்படின்ட்டு சூச்சு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா வந்து நீ கத்துக்குவ, அங்க வந்து 48 ஸ்ட்ராங் ஹோல்ஸ்ல வந்து செங்ஃபையோட கிராண்ட் மதர் இருக்காங்களா, அவங்களை வந்து கத்துக் கொடுக்க சொல்றான், அவங்க வந்து ரொம்ப பொறுமையா நல்லா கத்துக் கொடுப்பாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சீன் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து என்ன பண்றாரு, ஹீரோயின் கிட்ட வந்து க்ளோஸா வராரு. இத வந்து தூரத்துல இருந்து செங்ஃபை வந்து பாக்குறாரு. பார்த்தோன்னே வந்து உடனே ஃபெய் ஃபெய் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து அவசரமா வந்து அவர் கூப்பிடுறாரு. வந்து இங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவும் வந்து ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இந்த இந்த ஃபிஷ் சாப்பிடுனோன வந்து செங்ஃபைக்கு வந்து இன்னும் பதட்டம் ஆயிடுது. உடனே வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து தனியா பிரிச்சு வச்சு உட்கார வச்சுட்டு நான் வந்து மிஸ்டர் ஜெய் கூட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நடுவுல போய் உட்காந்துக்கிறாரு. அப்புறம் உங்களோட மாஸ்டர் யாரு, உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல நான் வந்து சாதாரண ஸ்வார்ட் ஸ்மித் தான், எனக்குலாம் வந்து மாஸ்டர் எல்லாம் கிடையாது அப்படின்றாரு. என்னது ஸ்வார்ட் ஸ்மித் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டோன்னு, ஆமா ஆமா நான் வந்து கிடைச்ச வேலையை நான் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னா, சரி இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேன்னும் போது, இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த போயம்ஸ் சாங்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தேன், இந்த வெர்மிலியன் பேர்ட் வந்து பாடிட்டு இருந்த பாட்டு கூட வந்து நான் எழுந்தது தான் அப்படின்றாங்க. செங்ஃபை கேக்குறாரு, அப்படியா, அந்த பாட்டை நீங்களா எழுதுனீங்க, அது ரொம்ப ஃபேமஸான சாங் ஆச்சு அப்படின்னு அவங்க வந்து பாட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா இந்த பாட்டு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு, நான் வந்து மலையில இருந்து கீழே வரும்போதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான சாங், இதுதான் வந்து எல்லாம் பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ அடுத்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷென்டியான் சொர்க்கார்ல அவர் வந்து அந்த ஒத்த கண்ணங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து நான் வந்து மூசியாவை வந்து நல்லா வந்து தாக்கிட்டேன், அதனால அவன் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான், ஆனா வந்து ஹுவாலியான்ட பத்தி என்னன்னு சொல்லிட்டு நீ போய் விசாரி, ஹவா போர்ட்ல போயிட்டு நமக்கு தேவையான விஷயம் எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து
வந்து ஆர்டர் குடுக்கறாரு. குடுத்துட்டு ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா வந்து என்ன வந்து ஹாராங்ல மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து தனியா ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க கிட்ட போய் பேச வராரு. அவர் வந்து ஒரு கர்ச்சீஃப் வச்சிருக்காரு, ஹீரோயினோட கர்ச்சீஃப் போய் குடுக்கறதுக்காக அவங்கள போய் கூப்பிடுறாரு. ஆனா அவங்க வந்து அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் அதை மறைச்சிட்டு அவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்றாரு, என்ன மாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எழுப்புறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து என்ன வேணும் உனக்கு அப்படின்னு, இல்ல நீ ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு அவங்க வந்து சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு நடந்த சண்டையை பார்த்தோன்னா வந்து எனக்கு ரொம்ப வந்து அப்செட் ஆயிட்டேன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேர் போட்ட சண்டையை பார்க்கும் போது வந்து நான்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ வந்து அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நல்ல மனசு உள்ளவங்க வந்து ஜெயிக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணன் ஹீரோயின் சொல்றாங்க, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து எங்க அப்பா ஞாபகம் வருது அப்படின்னு. ஓ நான் வந்து உங்க அப்பா மாதிரியே வந்து அவ்வளவு அறிவாளியா இருக்கேனா அப்படின்ட்டு அவர் கேட்டோன்னு, இல்ல இல்ல அவரை மாதிரியே நீயும் வந்து ரொம்ப அறுக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து சரி சரி நீ தூங்கு, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவர் போயிட்டு ஃப்ளூட் வாசிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வந்து கேட்டுட்டே வந்து அப்படியே வந்து தூங்குறாங்க. சோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த தாத்தா வந்து நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு போயிட்டு ஹீரோயினை வந்து அட்டாக் பண்றாரு. உடனே அவங்க வந்து அதுல இருந்து வந்து தப்பிச்சுட்டு அவங்க வந்து கேக்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் என்ன அட்டாக் பண்றீங்கன்னு கேட்டோன்னு, இல்ல நான் சும்மா தான் உன்ன டெஸ்ட் பண்ணேன், நான் வந்து இந்த ஹியூமன் செக்டர்ல வந்து லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னு, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் வந்து ஒரு பேப்பர் கொடுக்குறாரு. கொடுத்து இதை நீ படிச்சு நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கோ, இது வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து அவங்களும் கேக்குறாங்க, இந்த மாதிரி இந்த தாத்தா வந்து இப்படி போறாரு எங்க போறாரு அப்படின்னு, அவர் வந்து கண்டிப்பா வந்து ஹுவா போர்ட்டுக்கு தான் போவாரு அப்படின்னு, எதுக்காக அவர் அங்க போறாரு, இவ்வளவு நல்லா வந்து சண்டை போடுறவர் போய் எதுக்காக அங்க போயிட்டு நம்ம கூட மாட்டிட்டு இருந்தாரு டஞ்சன்ல அப்படின்னு, அவர் வேணும்னே தான் அங்க வந்து மாட்டிருப்பாரு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஓ அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. சோ நாம இப்ப டஞ்சன்ல இருந்து இப்ப வந்துட்டதுனால திரும்ப வந்து அங்க என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக தான் அவர் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து செங்ஃபை வந்து எல்லாரையும் வந்து வாங்க ஹோராங்ல போயிட்டு அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்ப எல்லாரும் ஹீரோட ஃபேஸ பாக்குறாங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, சரி உன் பிளான் என்ன அப்படின்னு கேட்டோன்னு, நான் வந்து உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கிறவன், எனக்கு எந்த பிளானும் கிடையாது அப்படின்னா, அப்ப செங்ஃபை ஓகே ஓகே அப்ப என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரை வந்து கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளேயே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. பட்டு அவன் என்ன சொல்லுவானோ அப்படின்ற மாதிரியே வந்து அவங்க ஆர்வமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்கள பார்த்துட்டு தேங்க்ஸ் என்ன இன்வைட் பண்ணதுக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம ஹீரோயின்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ சொல்றாரு, ஆனா ஃபெய் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, நான் வந்தேனா வந்து அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும்னு சொல்லிட்டு நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு வந்து எல்லாம் பழகி போச்சு, உன் இஷ்டம் நீ வரதுன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூடா பேசிட்டு போறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து சிரிச்சுட்டே வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து செங்ஃபை சொல்றாரு, ஃபெய் நீ வந்து ரொம்ப ரூடா தான் பேசுற, அவன் பேசுறதெல்லாம் வந்து நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்ஃபை வந்து நம்ம ஹீரோ கூட நல்லா வந்து பேசிட்டே வந்து போறாங்க. என்ன நடக்குதுன்னா வந்து அந்த பாட்டி வந்து ஃபெய்யோட அம்மாக்கு வந்து லெட்டர் அனுப்புறாங்க, இந்த மாதிரி லீஷங்கும் ஃபெய்யும் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க வந்து கோவப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அனுப்பி வச்சேனா வந்து இவங்க தேவையில்லாம வந்து பிரச்சனையை தான் வந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, இவங்களை வச்சுட்டு என்ன பண்றது, இவங்களை நான் முதல்ல அனுப்பியிருக்கவே கூடாது, எல்லாம் என்னோட தப்பு தான், சீக்கிரத்திலேயே போயிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க எங்க இருந்தாலும் வந்து உடனே கண்டுபிடிங்க, அவங்க இங்க வரட்டும், அவங்க காலெல்லாம் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோவப்படுறாங்க. இங்க வந்து என்ன நடக்குதுன்னா அந்த பாட்டி வந்து லீஷங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நீ எங்க போன, ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு வந்து ஃபெய் மேல வந்து உனக்கு பொறாம தானே, அவ மட்டும் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எனக்கு வந்து அவளை பிடிக்காதுதான், ஏன்னா வந்து அவளாலதான் வந்து எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ மேல கோபம் இருக்கிறது எல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்காக வந்து அதையே நினைச்சிட்டு எல்லாம் நான் இல்ல, என்ன இருந்தாலும் ஆன்டி வந்து என்ன வந்து சரியா புரிஞ்சுக்கல தானே, அவளுக்கு மட்டும் வந்து பாக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து கத்து கொடுத்தாங்க, எனக்கு கத்து கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், நான் வந்து எதுக்குமே யூஸ் இல்ல அப்படின்னு தானே அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவன் வந்து வருத்தப்படுறான். பாட்டி வந்து அட்வைஸ் பண்றாங்க, நீ நினைக்கிறது தப்பு அப்படிலாம் கிடையாது, உனக்கு வந்து எப்ப சொல்லி கொடுக்கணும்ட்டு அவங்களுக்கு தெரியும், அந்த டைம்ல வந்து கண்டிப்பா அவங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஷங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அந்த பெரிய வில்லன் இருக்காருல, அவர் வந்து ஒரு ஊருக்கு போறாரு, அங்க வந்து அவரை மீட் பண்றதுக்காக வந்து இன்னொரு ஒருத்தரும் வராரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து இவரை விட வந்து லோ லெவலா இருக்கிற லார்டு. சோ அவர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு, என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை
தானே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நானே உங்களுக்காக செஞ்சு தருவேலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெரிய வில்லன் வந்து சொல்றாரு, நான் வந்து உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலாம் மாட்டேன், நீ வந்து உன் வேலையை பாரு, நான் வந்து என் வேலையை பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் உனக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன் வேலை என்னவோ அதை பாத்துக்கோ அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பெரிய வில்லன் வந்து அவங்க அசிஸ்டன்ட கூப்பிட்டு சொல்றாரு, அவன் வந்து என்ன பண்றான் ஏதுன்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, நீ வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு சர்ச் பண்ணு, இங்க வந்து அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாரு. இதோட இந்த சீன் முடியுது. நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வந்து ஃபெய்யும் வந்து அவங்க கூட இருக்கிற எல்லாரும் வந்து இந்த ஊருக்கு வராங்க. சோ இந்த பெரிய வில்லன் இருக்க அதே ஊருக்கு தான் இவங்களும் வராங்க. அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு மார்க்கெட்ல வந்து விசிட் எல்லாம் பண்ணிட்டு அங்க வந்து பொருள் எல்லாம் வாங்குறாங்க. அப்ப செங் ஃபை வந்து ஃபெய்க்காக வந்து ஒரு ஜேடு வந்து வாங்கி தராரு, இந்தா நீ இதை வந்து ஸ்வாட்ல வந்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கறாரு. அவங்களும் வந்து சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்து நாம இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டலும் வந்து 48 ஸ்ட்ராங்ஹோல்ஸ் ஓட இடம் தான். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து செய்கை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூம் கொடுத்துட்டு அவங்க உள்ள போறாங்க. அப்ப வந்து சூச்சு கிட்ட வந்து ஒருத்தர் தப்பா நடக்க ட்ரை பண்றாரு. உடனே ஃபெய் வந்து அந்த ஆள் கிட்ட சண்டை போட்டு அவளை வந்து காப்பாத்துறாங்க. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவரு ஒன்னும் பண்ணிடாதீங்க, அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இவனும் வந்து ரொம்ப வந்து துள்ளிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு, நீ அவளை வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ வந்து கொஞ்சம் கோவக்காரி, அதனாலதான் வந்து அந்த இந்த மாதிரி எல்லாம் பண்றா, நான் வந்து உங்களுக்கு வந்து இதை விட வந்து ஒரு அழகான பொண்ணா உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ட்ரை பண்ணிட்டு அப்படியே அவரை கூப்பிட்டு போகும்போதே வந்து காலை தடுக்க விட்டு அவரை வந்து படிக்கட்டுல இருந்து உருட்டி விட்டுறாரு. இதை பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. உடனே அவங்க ஆளுங்க எல்லாம் வந்து ஹீரோ வந்து துரத்தி பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து நான் வந்து அந்த ஹோட்டல் கிட்ட வெயிட் பண்றேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனோட வந்து அவரு என்ன பண்றாரு, ஒயின் எல்லாம் வாங்கிட்டு வராரு. வந்தோன்னா அவங்க கேக்குறாங்க, என்ன நீ ஒயின்க்கு காசு எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னா, நான் வந்து சில பாட்டு எடுத்து விட்டாலே போதும், எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும் அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு வந்து உட்காடுறாங்க. சோ அப்புறம் அவங்க கேக்குறாங்க, என்னது இது, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஒயின் வந்து உனக்கு வேற எங்கேயும் கிடைக்காது, இந்த ஒயினை வந்து ஒரு அழகான இடத்துல உட்காந்துட்டு நல்லா ரசிச்சு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்குள்ளவே நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க, மடமடன்னு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, என்ன இப்படி குடிக்கிற, ஒரு ஒயின்னா வந்து அதை வந்து ரசிச்சு குடிக்கணும், அப்பதான் வந்து அது நல்லா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் குடிச்சனா வந்து நீ உடனே மட்டை ஆயிடுவ அப்படின்னு சொல்றாரு. அவங்க கேக்குறாங்க, இதான் நீ சொன்ன அழகான இடமா அப்படின்ட்டு அவங்க வந்து எந்த ஒரு ரசனையுமே இல்லாம வந்து அவங்க வந்து பேசுறாங்க. உனக்கு வந்து கொஞ்சம் கூட ரொமான்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, நீ ஏன் வந்து இப்படி டல்லாவே இருக்க, உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியே வந்து இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரத்தில் நெக்ஸ்ட் எபிசோட் போடுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.